அவர் ராமகிருஷ்ண மடத்தில் பேசும்போது விவேகானந்தர் இருந்தார்னா இன்றைய இந்தியாவை பார்த்து பெருமைப்பட்டிருப்பார்னு அவர் பேசியிருந்தார். ஆனால் விவேகானந்தர் இருந்தால் பெருமைப்படுவாரான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆச்சரியப்பட்டிருப்பார். ஒரு பிரதமர் இந்த அளவுக்கெல்லாம் இப்படி பேச முடியுமா அப்படின்னு நிச்சயமாக அவருக்கு வந்து ஆச்சரியப்பட்டிருப்பார். உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். அவர் சொன்னார், டிலே அண்ட் டெவலப்மெண்ட். எவ்வளவு அழகாக அதை வந்து சொன்னார், நல்ல பேச்சாளர் அவர், பாராட்டணும். டிலே ஆனால் அந்த காசெல்லாம் செலவழியுது, மக்கள் பணம் தான் போகுது, ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். மதுரை எய்ம்ஸுக்கு 2018 எவ்வளவுன்னு சொன்னாங்க மதிப்பு 1264 கோடி. இந்த டிலே ஆனதுனால இப்போ எவ்வளவு, 1978 கோடி. எத்தனை சதவீத உயர்வு? 57% உயர்வு. எனவே மோடி இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சொல்றதுக்கெல்லாம் அவர் பொறுப்பேற்க மாட்டார், அவர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். இந்த வருஷம் பட்ஜெட்டில் 47 லட்சம் பேருக்கு 3 ஆண்டுகளில் நாங்கள் வந்து அது என்ன கொடுக்க போகிறோம், அப்ரண்டிஸ் கொடுப்போம் வித் ஸ்டைஃபண்ட் சொல்லியிருக்கார். ஒரு நயா பைசா அதுக்காக பட்ஜெட்டில் ப்ரொவிஷன் இருக்கான்னு யாராவது பார்த்து சொல்லுங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன். இந்த 6000 ரூபாயை விவசாயிகளுக்கு 8000 ரூபாய் மாற்ற போகிறேன்னாரு. 10 கோடி பேர் கொடுக்குறாங்க, 60000 கோடி இப்போ ஏற்கனவே ஒதுக்கிட்டு இருந்தாங்க. 8000 ரூபாய் மாத்தினா எவ்வளவு கொடுக்கணும், 80000 கோடி ரூபா. ஒன்று, எனவே அவர் சொல்றதெல்லாம் நீங்க கணக்கில் வச்சுக்க கூடாது, நம்பர் ஒன்று. அடுத்து கான்கிரீட்டான விஷயங்களுக்கு வருவோம். அவர் மற்றதெல்லாம் சொல்லியிருக்காரு, நான் அதுக்குள்ள போகலை. பெர்சன்டேஜ் எவ்வளவு ஒதுக்கிருக்கீங்க? போன ஆண்டு ரயில்வேக்கு எவ்வளவு ஒதுக்குனாங்க? போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு எவ்வளவு ஒதுக்குனாங்க? ஒவ்வொரு திட்டத்துக்கும் 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம்னு ஒதுக்கியிருந்தாங்களா இல்லையா? இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. போன வருஷம் ஏதாவது ஒரு திட்டத்துக்கு 10 கோடி ஒதுக்குனாங்க, 20 கோடி ஒதுக்குனாங்கன்னு தமிழ்நாட்டில் ஒரு திட்டத்தை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் தமிழ்நாடு பத்தி பேசுங்க, தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா அவங்க பண்ணல, அவர் பேசுறதெல்லாம் இந்தியா முழுக்க இருக்கிற பட்டியல் போட்டாங்க. எங்களை மதுரையில் கேட்டாங்க, மானாமதுரையில் கேட்டாங்கலாம் பேசாதீங்க. எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, எங்க ஊருக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்கிறேன். நீங்க வந்து அங்க போய் சொல்லும் போது தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குலாம் சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு என்ன ஒதுக்குனீங்கிறதுக்கு பதில் சொன்னா தான் நீங்க இந்தியா முழுவதும் ஒதுக்குனதா அர்த்தமே தவிர நாங்க பொதுவாக ஒருத்தரும். அப்புறம் இந்த அது என்னது, நாங்கள் வந்து ஏர்போர்ட்டு 74 மடங்கு ஆயிருக்குது. ஏர்போர்ட்டோட இன்னைக்கு 74 லேருந்து 150 மாற்றப்பட்டிருக்கு. இப்போ இது இப்போ எனக்கெல்லாம் என்ன கவலைனா, அவர் நம்ம ஆர்கே சொன்னார், 5 இது கொண்டாந்து நிப்பாட்டுறதுக்கு இவ்வளவு பெரிய ஆடம்பரமானு கேட்டார். பட் எனக்கு என்னென்னா, ஆர்கே சார் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும், அதான் நீங்கள் கொடுக்கும்போது அடிப்படையான வசதிகளை எல்லாம் செஞ்சு கொடுக்காம எப்படி விற்க முடியும்? ஏர்போர்ட்டு இப்போ விற்கத்தானே போகிறாரு சார், விற்க போறாரா இல்லையா சார்? தன்னுடைய நண்பருக்கு விற்பதற்காக அதற்கு முன்னால் இதையெல்லாம் மேம்படுத்தி கொடுப்பது என்று வைத்திருக்கிறார். அதுதான் அதுல நீங்க இந்தியாவில் அது அப்படி நம்ம பார்க்க முடியாதுல்ல. இவங்க எப்படி பாப்பீங்க? இப்ப நம்ம வந்து பரந்தூர் விமான நிலையத்தை அமைக்க போறோம், இப்ப அது வந்து அவங்களுக்கு கொடுக்க போறதுக்கா எல்லாரும் சேர்ந்து பணியாற்றாங்க அப்படி சொல்ல முடியாது. இல்ல இல்ல, தமிழ்நாடு முதலமைச்சருடைய கடிதத்துல ஒண்ணு இருக்கு, நாங்க வந்து கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் நாங்க நிலமெல்லாம் கையகப்படுத்தி கொடுத்து நீங்க தனியார் கொடுப்பீங்க, கொடுக்க கூடாதுங்கிற உத்தரவாதத்தை கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த 74 150 ஆகுதா 200 ஆகுதாங்கிறது இல்லை, அது தேசத்தின் சொத்தாக மாறப்போகிறதா, மோடி நண்பரின் சொத்தாக மாறப்போகிறதா என்பதானே கேள்வி. புகழ்பெற்ற மும்பை அதாவது சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட்டு இப்போ என்ன ஏர்போர்ட்டு? அதானி ஏர்போர்ட்டு தானே? திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டு அதானி ஏர்போர்ட்டு தானே? ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கேட்க முடியாதுல்ல. எனவே அவர் அடிக்கிற இந்த 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 ஜும்லாலாம் இருக்குல்ல, அது விமான நிலையங்களை தாண்டி மருத்துவ கல்லூரிகள் சொல்றாரு. 2014 380, இன்னைக்கு 660 ஆக இருக்கிறது. 9 ஆண்டுகள்ல இதை உயர்த்தி இருக்கிறோம், எய்ம்ஸ் 3 மடங்காக உயர்த்தி இருக்கிறோம். நீங்க அந்த எய்ம்ஸ்ல நம்ம ஊரும் தானே இந்த சார் சொன்னார்ல, அப்படித்தான் நீங்க வந்து நாங்க அது என்ன ராமநாதபுரத்துல நாங்க நடத்திக்கிறோம், அதுக்கு நடக்குதா இல்லையா அப்படின்னு கேட்க கூடாது. இன்னொன்னு சொன்னார் அவரு, கோயம்புத்தூர் பருத்தி விவசாயம் சிறு குறு தொழில்களை இங்கே இயக்குதுன்னு. முதல்ல அவர் ஏற்கனவே இருந்த காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 100 ஒழுங்காக எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தது. மோடி வந்த பிறகு
அதையும் ஒரு வியாபாரமாக்கி இன்னைக்கு நீங்க கோயம்புத்தூர்ல இருக்க யாரையாவது இப்ப அனலையில கூப்பிட்டு கேளுங்க, காட்டன் கார்பரேஷனுக்கு கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ரெண்டு ரோல் இருந்தது. எப்பெல்லாம் விலை குறையிற மாதிரி இருந்தா அதை பர்ச்சேஸ் பண்ணி, விலை அதிகமாகிறது மாதிரி இருந்தா அதை வந்து தொழிலுக்கு கொடுப்பாங்க. இப்போ கைத்தறி, விசைத்தறி, கார்மெண்ட்ஸ், டெக்ஸ்டைல் என்று அனைத்திலும் தமிழக இதர மாநில தொழிலாளர்கள் 500,000 பேர் வேலை பார்க்கறாங்க. அத்தனையும் கிரைசிஸ்ல இருக்கு. அது அப்படி இருக்கிறதுனால அங்க இருக்க வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. போய் அங்க பேச சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது வியாபாரம் செய்யறதுக்கு மூலப்பொருளை கொடுக்காம முடக்கி வச்சுட்டு நான் வந்தே பாரத் விட்டுட்டேன்னு அதுக்கு அவர் வந்து நீங்க இங்க கூட கேட்டீங்க, ஏசி பஸ் தொடங்குறதுக்கு முதலமைச்சர் போலாமா? நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஏசி பஸ் துவக்கி வைக்கிறோம், 500 பஸ் 1000 பஸ்ன்னு கொடியசைப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், ஒரு பஸ்ஸை துவக்கி வைக்கிறதுக்கு முதலமைச்சர் போனா நீங்க எவ்வளவு கிண்டல் அடிப்பீங்க எல்லாரும். இவரு நான் அங்க போய் வந்தே பாரத் தனிப்பட்ட திட்டம் இல்லல்ல, ஒரு ஒரு நிறைய திட்டங்கள் அது ஒரு திட்டமா தொடங்கி வைக்கிறாரு அப்படிங்கறத அவர் சொல்றாரு ஸ்ரீராம். இல்ல இல்ல, அதுக்கான தெலுங்கானால திட்டங்கள் தொடங்கி வைக்கிறாரு, தமிழ்நாட்டுல தொடங்கி வைக்கிறாரு. என்ன திட்டம் தொடங்கி வச்சாரு தமிழ், அங்க என்ன திட்டம் துவக்கி வச்சாரு? ஒரு பெரிய தொழிற்சாலை வருகிறது, 1000 பேருக்கு வேலை வருகிறது, துவக்கி வச்சாங்கன்னா கரெக்ட். நண்பருக்கு கொடுக்க போற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவர் தொடக்கி வச்சுட்டு அதை பெருமை பேசுறாரு, அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. என் ஊருக்கு என்னன்னு கேட்கிறேன், போன ஆண்டு தமிழ்நாட்டுக்கு ரயில்வேக்கு எவ்வளவு ஒதுக்குனீங்க, அதுக்கு முந்தின ஆண்டு எவ்வளவுக்கு எந்த திட்டத்துக்கு ஒதுக்குனீங்க, 1,00,000 போட்டு வச்சிங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லணும். ரெண்டாவது, அடுத்து அவர் ஒன்று சொல்லியிருக்கார், தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவருக்கு மகிழ்ச்சியா இருக்கு, எனக்கு மகிழ்ச்சியா இல்லையே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸ் மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கின்றன. எம்எஸ்எம்இக்கும் கார்பரேட் செக்டாருக்கும் இடையில இருந்த வரி வித்தியாசத்தை மாற்றி அமைத்தவர் நரேந்திர மோடி தானே. இது இது வாயால வட சொல்றது, உண்மையில நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க எம்எஸ்எம்இ இந்த காலத்தில் ஒரு டேட்டா என்ன சொல்லுது, 2016-22 இடையில மூடப்பட்ட எம்எஸ்எம்இக்களை விட 2023 பிப்ரவரி வரை இந்தியாவில் மூடப்பட்ட எம்எஸ்எம்இக்கள் அதிகம் என்று ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இத சொல்லிட்டு எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் எல்லாம் மூடி வச்சுட்டு அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு என்ன வேலைக்கா நீங்க வந்தே பாரத் விட போறீங்க? அது இல்ல இல்ல. அப்ப என்னன்னா, அந்த தொழில் என்ன இருக்கு, என்ஜினியரிங் எப்படி இருக்கு, டெக்ஸ்டைல் எப்படி இருக்கு, கார்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, அது சார்ந்த தொழில்கள் எப்படி இருக்கு என்பதற்கு எதுவுமே செய்யாம, எம்எஸ்எம்இக்கு குறைந்தபட்சம் கடன்ல எந்த விதமான உதவிகளும் செய்யாம அப்படி கடன் கொடுக்கறதா சொல்லிட்டு, நீங்க அதை கூட சொல்றீங்க, 3,00,000 கடன் கொடுத்ததா முதல்ல சொன்னாங்க, எமர்ஜென்சி எமர்ஜென்சி கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஒன்னு கொண்டு வராங்க, அதை கூட சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா கடனை கொடுத்துட்டு அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இதுதான் இவர் சொன்னது. இவர் சொல்வதையும் நம்ப முடியாது, சொன்னது எதையும் சொன்ன மாதிரி செய்யல. அவர் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், எய்ம்ஸ் டிலே அண்ட் டெலிவரி ரெண்டுக்குமான வித்தியாசத்தை இப்ப பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும்.